ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண பெண்களுக்கு எல்லாருக்குமே தாலிக்கொடி அணிய ரொம்பவே ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்காக பெரிய பட்ஜெட் ஒதுக்க வேண்டியிருக்கும். அதிக எடை போடணும்னா அதிக காசு போட வேண்டியிருக்கும். அப்படி அதிக காசு போட்டு வாங்க முடியாதவங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நம்மளும் தாலிக்கொடி செஞ்சு போடலாம். 1.5 பவுன் அளவுக்கு, அதாவது 12 கிராமில் வந்து தாலிக்கொடி செஞ்சு போட எவ்வளோ ஆகும் சொல்லி பார்க்குறத இன்றைக்கி வீடியோ வாங்க பார்க்கலாம். 12 கிராமுக்கு தாலிக்கொடிக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தங்கத்தில் முதலீடும் தங்கத்தில் சேமிப்பு பற்றியும் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். எப்படி தங்க நகைகள் செல் பண்ணும், எப்படி வாங்கினா லாபகரமாக இருக்கும், தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது நமக்கு எவ்வளோ வந்து லாபத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோமுலையும் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்களும் தங்கத்தில் முதலீடு பண்ணணும், நீங்களும் லாபம் அடையணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயன்படலாம். தங்கத்தில் எப்படி முதலீடு செய்யணும், தங்க நகைகள் எப்படி வாங்கணும், தங்க காயினை வந்து சேமிக்கிறது எவ்வளவு லாபம் சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லியிருக்கோம். தங்கம் சேமிக்கிறதுலேயும் அதிகமான டிப்ஸ்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. 12 கிராம் தாலிக்கொடி வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் வந்து மந்த்லி டார்கெட் வச்சு கோல்டு சேமிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளாலையும் தங்கம் வாங்கிக்க முடியுங்க. கோல்டாகவோ சேமிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பணமாகவும் சேமிக்கலாம். ஆனால் கோல்டு ரேட் வந்து கூடி குறைஞ்சிட்டு இருக்கும்போது எப்போல்லாம் வந்து ரேட்டு குறையுதோ அப்போ வந்து உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு நீங்கள் தங்க காயினை வாங்கி சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த காயினை கொடுத்துட்டு நீங்கள் நகையாக மாற்றி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 28/3/2023 கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9/16/22K ரேட்டு வந்து 5,510 ரூபா போதுங்க. அந்த 1 பவுன் பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்து 44,080 ரூபா போயிட்டுருக்குங்க. இந்த எடை இந்த ரேட்டில் வந்து நம்ம 12 கிராம் எடை உள்ள தாலிக்கொடி வந்து செய்யணும்னா எவ்வளவோ ஆகும்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த தாலிக்கொடி பார்த்திங்கன்னா வெறும் அதாவது அதிகமான வெயிட்டில் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. 3 பவுன் 4 பவுனில் செய்ய முடியாதவங்க, அதிகமாக பண்ணும் பட்ஜெட் ஒதுக்க முடியாதவங்க கம்மி பட்ஜெட்லேயும் வந்து நம்மளால் தாலிக்கொடி வாங்கி போட்டுக்க முடியும். இது வந்து மினிமம் 12 கிராம்லேயே இருந்தே கிடைக்குது. அதுலேயும் 12 கிராமில் முகப்பு வச்சும் இருக்குது, நிறைய டிசைன்ஸும் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 கிராம் தாலிக்கொடிக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். 12 கிராம் வந்து 1 கிராமுக்கு வந்து 5,510 ரூபா வீதம், 12 கிராமுக்கு 66,120 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின இடத்துல 7% போட்டிருந்தாங்க. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 7%க்கு வீதம் 4,628 ரூபா ஆச்சு. மொத்தம் வந்து 70,748 ரூபா. இப்போ வந்து நாங்கள் நகை செஞ்சு வாங்குற இடத்துல வந்து செஞ்சு வாங்கினோம், அதனால் வந்து எங்களுக்கு GST எல்லாமே கிடைச்சிது. இப்போ நீங்கள் GST ஒருவேளை பெரிய பெரிய நகை கடைகளில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த வேஸ்டேஜ் வந்து ஒரு 7%லேருந்து 8-9 இந்த மாதிரி வேரியேஷன் ஆகலாம். அந்த அமௌண்ட்டு சேர்த்து ஒரு 70,000-72,000 கிட்ட வரலாம். அந்த அமௌண்ட்டுக்கு 3% வேஸ்டேஜ் போடுவாங்க. நான் இங்கே சாம்பிளுக்கு வந்து 70,000-க்கே தான் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 3% வேஸ்டேஜ் ஒதுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு 2,122 ரூபா வந்து ஒதுக்க வேண்டியிருக்கும். GST சேர்த்து மொத்தம் 72,870 ரூபா ஆகுங்க. ஒரு 12 கிராம் எடையுள்ள தாலிக்கொடி செய்யணும்னா கண்டிப்பாக வந்து 70,000-75,000 ரூபா பட்ஜெட் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து தாலிக்கொடி சேமிக்க முடியும். உங்ககிட்ட மாதம் மாதம் எவ்வளோ பணம் வந்து நீங்கள் சேமிப்பில் தங்கம் முதலீட்டில் வந்து இப்போ கண்டிப்பாக மந்த்லி டார்கெட் வச்சு நீங்கள் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வாங்கி சேமிக்க முடியும், உங்களாலேயும் தாலிக்கொடி வந்து வாங்கி போட முடியுங்க. மந்த்லி டார்கெட்டில் மாதம் கோல்டு ரேட் வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு வாரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஏறியும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எடை ரேட்டு குறைஞ்சும் இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வாங்கும்போது இன்னுமே வந்து நீங்கள் 100-200 பணம் மிச்சப்படுத்துவீங்க. எப்போல்லாம் வந்து உங்கள் கையில் பணம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சிங்கன்னா தங்கம் வந்து விலை கூட உங்களோட தங்க மதிப்பு விலையும் கூடும். அப்போ வந்து உங்களை இப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்க, இப்போ ரேட் வந்து 50 கிராம் வாங்கணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படியும் 2,50,000 ரூபா மேலே ஆகும். அந்த 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது தங்கம் விலை கூட்டிகிட்டே இருந்துச்சுன்னா அதோடய மதிப்பு உயர்ந்து உங்களோட சொத்து மதிப்பும் உயர்ந்து இன்னும் கூடுங்க. அதுக்கு தான் தங்கத்தில் முதலீடு பண்ணும் சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி தங்கம் சேமித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி